வணக்கம் வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் வசத்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட சேனல் விலாக விஷயத்து. இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழ்லயே பார்த்துருப்பீங்க. திருப்பூரில் பிக் பஜார் பக்கத்தில் இருக்கிற எல்லோங்கிற ஒரு மில்க் ஷேக் கடையை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். அங்கே இருக்கிற ஷேக்ஸ்லாம் குடிச்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நண்பா. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பிக் பஜார் போயிருந்தோம். அங்கே வந்து மில்க் ஷேக் கடைக்கு போய் பார்த்தோம். அங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டதுனால நம்ம அங்கேருந்து மில்க் ஷேக்ஸ் மட்டும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. மில்க் ஷேக்கும் திக் ஷேக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நம்ம குடிச்சு பார்க்கலாம். இப்போ என்னென்ன மில்க் ஷேக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாதாம், ரோஸ் மில்க் ஷேக்கு, அதுக்கப்புறம் பிளாக் கரண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பிளாக் கரண்ட் திக் ஷேக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நாலு தான் அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இந்த நாலு மட்டும் நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க நண்பா, இன்னைக்கு நம்ம இதை குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒயன்பா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது பிளாக் கரண்ட் திக் ஷேக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபீஸ். இது எப்படி இதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். அங்கே கேட்டதுலேயே இதுதான் சூப்பரான திக் ஷேக்குன்னு சொல்லியிருந்தாங்க. திக் ஷேக்லேயே இதுதான் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தனால இந்த பிளாக் கரண்ட் வாங்கிட்டு வந்திருந்தோம். பிளாக் கரண்ட்டு நல்லா தான் இருக்குது. இது வந்து எப்படின்னா சாக்கோ சிப்ஸு மற்றும் பெரியெலாம் ஏதோ கலந்துருக்காங்க. அது என்ன ஃப்ளேவர்னு நானும் கரெக்டாக சொல்ல முடியல, ஆனால் இது நல்லா தான் இருக்குது. அடுத்தது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது சாக்கோ மில்க் ஷேக். இது வந்து திக் ஷேக் கிடையாது, இது மில்க் ஷேக். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபீஸ் தான். 120 ரூபீஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி இப்போ குடிச்சு பார்க்கலாம். இந்த 120 ரூபீஸ்க்கான பிளாக் கரண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக தெரியவே கிடையாது. இது வந்து சாக்கோ மில்க் ஷேக்குங்கிறதுனால சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சாக்லேட் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது இந்த சாக்லேட் மில்க் ஷேக்கில். ஆனால் இந்த திக் ஷேக்கில் நிறையா இருந்துச்சு. ஆனால் ஃப்ளேவர்ஸ் நிறையா மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணனாலன்னு நிறையா ஃப்ளேவர்ஸ் எனக்கு வெளியே தெரியல. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பாதாம் மில்க் ஷேக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பாதாம் மில்க் ஷேக் இதுவும் இதோட ப்ரைஸ் வந்து 60 ரூபீஸ் தான். இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் மில்க் ஷேக்கு கொஞ்சம் சொன்னாங்க, இந்த ரெண்டு மில்க் ஷேக்கும் வாங்கிட்டு நம்ம வரும்போது இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குடிச்சிருங்க, ரொம்ப லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இதோட ஃப்ளேவர் போயிடுமாம்மா, ரொம்ப நேரம் வச்சுருந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது குடிச்சு பார்த்ததுக்கு எப்படி இருக்குதுன்னா, இது பாதாம் ஐஸ்கிரீம் எப்படிமோ, பாதாம் எப்படி பாதாம் ஐஸ்கிரீமில் அந்த பாதாமோட ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குமோ, அதை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொடுத்தா அதுவே லிக்விடாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மில்க் ஷேக். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இருக்கிறது இந்த ரோஸ் தான், இந்த ரோஸ் திக் ஷேக். இந்த ரோஸ் திக் ஷேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் அங்கே இருந்ததுலேயே ரெண்டு திக் ஷேக் வாங்கியிருந்தோம், ரெண்டு மில்க் ஷேக் வாங்கியிருந்தோம். இப்போத்திக்கே நம்ம மில்க் ஷேக் ரெண்டு குடிச்சது, திக் ஷேக் ஒன்று குடிச்சிருக்கோம். இதுதான் கடைசி, இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது குடிச்சு பார்த்தா ரொம்ப ஐஸாக இருக்குது, ஐஸ்கிரீம் தான் அதிகமாக இருக்குது, ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. இது குடிச்சு பார்த்ததுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்குது, வாயிலாம் ஜில்லுன்னு இருக்குது. டக்குன்னு இது வாங்கிட்டு வந்து எப்படியோ ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு ஆயிருக்கும் நாங்கள். இன்னமும் இது வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குது. அந்த ஐஸ்கிரீம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ் கியூப்ஸ்லாம் இருக்கிற மாதிரியே வாயில் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் திருப்பூரில் இருந்தீங்கன்னா, இல்லை கோயம்புத்தூர் பல்லடம் இந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் வேலையாக திருப்பூர் வந்துருந்தீங்கன்னா, இந்த பிக் பஜாரில் இருக்கிற எல்லோ ஷேக் இந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டு விதமான திக் ஷேக், ரெண்டு விதமான மில்க் ஷேக் வாங்கியிருந்தோம். இந்த நான் குடித்த அளவுக்கு நான் கொடுத்த காசுக்கு எனக்கு ஒர்த்தாக இருக்குது.
இதை விட ஒத்தான ப்ராடக்ட்ஸ் வந்து காசு அதிகமாக கிடைக்கலாம். ஆனால் இந்த திருப்பூர் சரௌண்டிங்கில் எனக்கு வந்து இந்த மில்க் ஷேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, மட்டும் திக் ஷேக்கும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த பிளாக் கரண்ட் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மூணுலேயுமே. நான் இதுதான் அங்கே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் உள்ள திக் ஷேக்குன்னு சொல்லியிருந்தனால இது மட்டும் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த நாளுமே. இந்த நாளில் என்னோட ரேட்டிங் வந்து இந்த பிளாக் கரண்ட்டுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன். ஏன்னா இதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நண்பா. என்னடா இவன் ரொம்ப சூப்பராக இருக்கே, அப்படி இருக்கே, இப்படி இருக்கேன்னு சொல்கிறான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து குடிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அதோட ஃபீல் தெரியும், ஃப்ளேவர் தெரியும். இது ஒன்றும் பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, இது நானாக காசு கொடுத்து வாங்கிறது தான், அப்படி தான் நண்பா. மட்டும் இதோட இந்த ஷாப்போட மெனு வந்து நான் உங்களுக்கு சைடில் போடுறேன், சைடில் பாருங்கள். இதுதான் அதோடய ப்ரைஸஸ், திக் ஷேக்கும் மில்க் ஷேக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேறு நிறையா விதமானது தான் இருந்துச்சு. நான் போன டைமிங்கில் மற்றது எதுவுமே கிடைக்கல. நான் வந்து ஒரு 5:30 போயிருந்தேன் ஈவினிங்கில். எனக்கு கிடச்சது தான் நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு நிறையா டிஃப்ரெண்ட் டைப்பான மில்க் ஷேக், திக் ஷேக் மட்டும் வேறு ஏதோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது கேட்கறதுக்கும் அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கும் டைம் இல்லாததுனால இது மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகே நண்பா, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த ஷாப்போட லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வரலன்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, டாடா, பை பை ஃப்ரம் வஷத்குமார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லே கண்டிப்பாக அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் இந்த மாதிரி போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே பண்ணி நோட்டிஃபிகேஷன் அதை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நண்பா. டாடா, பை பை.